இப்போ என்ன சுமங்களா கூட சண்டையா? எப்படி தெரியும்? அதான் உருன்னு இருக்கே ஒரு வாரமா. காலேஜ்க்கே தெரியுது, எனக்கு தெரியாமல் இருக்குமா? ப்ராஜெக்ட் டே நைட் ஒர்க் போயிட்டு இருக்கு, தூம் பண்ணல. ஆனால் பசங்க ரெண்டு பேர் கூடவே இருக்கல, அவளுக்கு லெட்டர் எழுதுல 365 days 350 letters எழுதியிருக்க மீரோ. அவன் மெட்ராஸ்ல இங்கே வந்திருந்த அந்த 2-3 நாள், அப்புறம் இந்த 5 நாள் எழுதல. அது கோச்சிக்கிட்டான் அவன் பத்து வேற. சும்மங்களை இங்கே வந்திருந்தப்போ ஒன்று பற்றி வேற சொல்லான், நீயும் நானும் எப்போதுமே ஒன்றா தான் இருப்போம். அதை பற்றி வேற கேட்டாலா பயங்கர இரிட்டேட்டடாக பதில் சொல்லிட்டேன், கோச்சிக்கிட்ட. அவகிட்டயும் இதான கேட்டேன், ஒரு ஆணும் பெண்ணும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவும் எப்போதுமே ஒன்றாவும் இருக்க முடியாதா தானே? பன்னியராக கேட்குறவங்க எல்லார்கிட்டேயுமே இதானே சொல்லிட்டுருக்க மொட்டை மாடியில் நினைக்கு. ஆமாம் மீரு, சத்தியமாக ஒரு டீசெண்டான பார்வையில் யாரும் எதையும் பார்க்கறது இல்லை. நீதான் ப்ராப்ளம். மேக் இட் ஆல் ரைட் வித் ஹானோ இடியட். பண்ணேன், நேற்று நைட்டு கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணி பேசிட்டேன். ஷீல் பி ஓகே. இன்னும் 1 month காலேஜ் முடிஞ்சிடும், எக்ஸாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ அவ கூடவே இருக்கலாம்ல, அது அவளுக்கு தெரியும்ல. அவன் ஏதோ பாம்பே போய் இப்போ MBA எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா, திரும்ப போய் அவன் மனசு மாத்தணும். மீறும் நீதான் ப்ராப்ளம், நான் சொன்னேன்ல. மணி 12 இருக்கும், வந்துருவில்ல 1 hour. ஷோரா? ஏய் மறுபடியும் ஆரம்பிக்காத, ஐ எம் வெரி ஷுர் நீ வரணும். போய் சொல்லிட்டு வரணும்டா. அதான் நல்லா ரெடி பண்ணி வைக்கிறேன், சீக்கிரமாக வா. ம், சரி, நிறையா பேசணும். ஓகே பாய். வாவ், லஞ்ச் இஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். ம், இப்போ என்ன கிஷன் இன்னைக்கு? நான் ஏதாவது மறந்துட்டேனா, மிஸ் பண்ணிட்டேனா? இட்ஸ் நாட் யுவர் பர்த்டே ஆர் மைன். நீ தான் ஓகேஷ், நான் சொல்கிறேன், சாப்பிடலாமா? அரிஸ்டோல் இருந்து ஆர்டர் பண்ணியா? வாட், நீ தான் எல்லாத்தையும் சமைச்சியா? ஓ, உனக்கு சமைக்க தெரியும். வீட்டில் அம்மா பண்ணுறதை பார்த்து அப்படி ரெடி ஆகிட்டேன். இங்கே வேறு தனியாக தானே இருக்கேன், ஸோ சண்டேஸ்லாம் சமைக்க ஆரம்பிச்சு அப்படி கற்றுக்கிட்டேன். வா, பசங்களாம் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்காங்க. ஆதி, நம்பி சாப்பிடலாம்ல? சாப்பிட்டு பாரு. வாவ், ஐஸ்கிரீம். எஸ், மெல்ட் ஆயிடுச்சுல்ல? லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நிறைய சாப்பிட்டேன், இவ்வளோ நல்லா சமைக்கிறேன். ம், வரப்போறவ கொடுத்து வச்சவ தான். ஐ மீன், ஒரு சுமங்களா. இது உனக்காக மீரு, உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ எனக்காக இருந்திருக்க ஒரு ஃப்ரெண்டா. என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்களை விட நீ எனக்காக இருந்திருக்க. 3 வருஷமாக என்கிட்ட அவ்வளோ பேசியிருக்க, எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்க. தேவைப்படும் போதெல்லாம் நான் கேட்காமல் எனக்கு பணம் கொடுத்துருக்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்க, என் கூட ஆடிருக்க பாடிருக்க. ஃபைனல் இயர் முழுக்க ஒவ்வொரு நாளும் காலேஜ்லேருந்து என் கூட பஸ்ஸில் வந்திருக்கேன். அந்த ஜேர்னிக்காக மட்டும் நிறைய நாட்கள் நான் காலேஜ் வந்திருக்கேன் உன் கூட பேசணும்னு. ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன்.
சோ உனக்கு நானே சமைச்சு போட்டு உன்னை சாப்பிட்டு வச்சு பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னான். ஏ இரு இரு, என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்களை விட நீ தான் எனக்காக இருந்திருக்க. மச்சான் இதை ஃபஸ்ட்டு வாட்டி சொல்கிறான், ஆனால் இந்த கதையை நிறைய வாட்டி சொல்லியிருக்கான். ஆனால் ஒரு தடவை கூட என் ஃப்ரெண்ட்ஸை விட எனக்காக நீ தான் இருந்திருக்கேன்றதை நம்மள்ட்ட சொன்னதில்ல. அங்கே சொல்லிட்டேன், இங்கே வளர்கிட்டான். கரெக்டாக போச்சு, நான் அதை நினச்சேன். கெட்ட மச்சான் சிங்கரில், அதனால் சொன்னேன். கதை இந்த பாரு, உண்மையை சொல்லு, எங்களை விட அவ உன்னை நல்லா பாத்துக்கிட்டாளா? இல்ல தெரியாம கேக்குறேன், என் சட்டையை போட்டு ஊரெல்லாம் சுத்தினியே, அவ சட்டை என்னைக்காவது கழட்டி கொடுத்துருக்களா? நீ எதிர்பார்த்திருப்ப, ஏன்னா நீதான் என்ன சட்டை பண்ணலையே. என் பேனால இங்கு தீர தீர உன் ஆளுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தியே, அதை அவள்கிட்ட சொன்னியா? இவளை ஏன்டா மச்சான், ஹாஸ்டல்ல செருப்ப கழட்டி அடிச்சு விரட்டி விட்டாங்க, அங்கிருந்து ஓடியாத குத்து மச்சா அப்படின்னு என் மடியில் நான் படுத்துக்கிட்ட, அவன் மடி என்ன ரெண்டுக்கு விட்டாங்களா? இவளை ஏன்டா மச்சான், கேட்கும் போதெல்லாம் காசை கொட்டி கொட்டி கொடுத்துருப்பேன். நீ ஒவ்வொரு தடவை சொல்லும் போது புதுசா ஆட் பண்ற. அன்னைக்கு சித்தி வீட்டுல மிருணாளினியோட என்ன நடந்துச்சு மவனை ஒழுங்கா சொல்லு. என்ன பாக்குற, உண்மைய சொல்லு, உன் முன்னாடி ஒண்ணு கோச்சுக்க மாட்டான், ஏன்னா அப்பதான் அவ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. உண்மைய சொல்லு, என்ன பெரிய கோச்சுக்க மாட்டில? நான் எதுக்கு கோச்சுக்கிறேன்? அதான் மூஞ்சி பத்தாலே தெரியுது. எனக்கும் அவனுக்கும் அப்ப சம்பந்தமே இல்ல. அவளே சுமங்களா குடுத்து வச்சவன்தானே சொன்னா, சுமங்களா தான் கோச்சுக்கணும். அவ கூட இங்க மெட்ராஸ்ல லவ்னு சொல்லி ட்ரிச்சில மிருணாலினியோட ரொமான்ஸ். மிருணாலினி கூட அங்க வேற என்னென்ன நடந்ததோ. Guys, guys, listen. Priya, Mrinalini and I, we were in a platonic relationship. சோ, இங்க ஆரம்ப ஸ்டார்ட் பிளட்டானிக். கேட்டு கேட்டு காது வலிக்குது மச்சான். காலேஜ் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மீரோட கல்யாணத்துக்கு இவன் ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் வந்தான் போனான். அங்க யாருகிட்டயும் பேசல, அவன் அவ ஃபேமிலிக்கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகல. என்னமோ நடந்திருக்கு. டேய் மச்சான், நீ கொஞ்சம் சித்தி விட்டு நடந்த விஷயத்தை இன்னொரு சொல்ல, சும்மா சொல்ல, புதுசா ஒரு விஷயம் வரும். ஏய் ஆமா மச்சான், சொல்ல மச்சான், புதுசா ஒரு விஷயம் வரும். சொல்லுடா, அசிங்கம் பண்றீங்கடா. சார் தாராளமா சரி சரி, நான் சொல்றேன் சொல்லு. நான் இது வரைக்கும் இவ்வளவு வருஷத்துல நான் சொல்லாத ஒரு விஷயம், நீங்க இதுக்கு கேட்காத ஒரு விஷயம் சொல்லுவா? அதான்டா, வா 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 வா. Thank you. Come on. இல்ல மீரு, நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் நிறைய வாட்டி. உண்மையிலேயே ஐ ஃபீல் இட், விட்டு அழுதுருவேன். அதான் சொல்லிட்டல்ல, வித் ஆல் திஸ் ஃபுட் தேங்க்யூ அக்செப்டட். பக்கத்து பக்கத்தில் உட்காந்தோம் தரையில், எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லைன் ஒன்று இருந்துச்சு, இன்விசிபிள் லைன். அது எங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் தெரியும். உனக்கு தெரியும் அந்த லைனை பற்றி. பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட், என்னன்னு தெரில, எந்த பிளானும் இல்லை, திடீர்னு தோணுச்சு. கண்ணு மூடு. ஸ்டார்ட் பண்ணடா. கண்ணு மூடு ப்ளீஸ். ஏ மீரு, என்னை நம்பு, கண்ணு மூடு. நோ ஆதி நோ. இல்ல, உன் துப்பட்ட வளம் கண்ணு மூடு. தவசம் மத்திய கையங்க பிரசனையத்ரா. What? Please. என்ன கிஃப்டா? அதான் முடிவு பண்ணோம்ல, நமக்குள்ள கிஃப்ட் எல்லாம் இல்லைன்னு. We decided no gifts. Please, கண்ணு மூடு. ஆதி. Please. என்ன? காதலும் இன்றியே
சாரி மீரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும். உனக்கு தான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா மெட்ராஸ்ல? 6 வருஷமா பழகிறீங்க, காதலிக்கிறீங்க. நீ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ண போறன்னு என்கிட்டயே ஒரு வாட்டி சொல்லிருக்க. அப்புறம் எப்படி எனக்கு கிஸ் பண்ணலாம்? ஏன் கிஸ் பண்ண? கரெக்டா கேட்டிருக்கா. என்ன கரெக்டா கேட்டு மீரு, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு முத்தம் கொடுத்து உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு மட்டும்தான் என்ன, வேற எதுவும் இல்லை. ஒரு முத்தம் கொடுத்துட்டு உன் காதில் தேங்க்ஸ் சொல்லிட்டு உன்னை வீட்டுக்கு போக நானே சொல்லியிருப்பேன். டைம் ஆச்சுல, வேற எதுவும் நடந்திருக்காது மீரு. என் மனசில் வேற எந்த எண்ணமும் இல்லை. அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன். அண்ட் இட்ஸ் நாட் அ பிளான், திடீர்னு தோணுச்சு அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்தது. நீ என்கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத, சாரியும் சொல்லாத. This friendship with you was beautiful. It is. எதிர்பாரா